சென்னையில் மாலை தொடங்கிய கனமழை அதிகாலை வரை நீடிப்பு. நகரின் பல்வேறு பகுதிகளில் 12 மணி நேரமாக இடைவிடாது மழை. கொட்டி தீர்த்த கனமழையால் வெள்ளக்காடாகிய சென்னை சாலைகள் வாகனங்கள் செல்ல முடியாமல் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. பட்டாளம் உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளை மழை நீர் சூழ்ந்தது. தாழ்வான இடங்களில் வசிக்கும் மக்கள் விடிய விடிய தவிப்பு. மழைநீர் சூழ்ந்த பகுதிகளில் மாநகராட்சி ஊழியர்கள் விடிய விடிய பணிகளை மேற்கொண்டனர். மோட்டார்கள் மூலம் பம்ப் செய்து மழைநீரை வெளியேற்றினர். சென்னை வேளச்சேரி பகுதியில் மரம் சாய்ந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. நள்ளிரவு நேரத்தில் கொட்டும் கனமழையில் மரத்தை அகற்றிய மாநகராட்சி ஊழியர்கள். வடசென்னையில் பல இடங்களில் 3 அடி அளவுக்கு தண்ணீர் தேங்கியது. மழைநீருடன் கழிவு நீரும் சேர்ந்து வெளியேறுவதாக பொதுமக்கள் புகார். வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவடைந்தது. இன்று மாலை கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மாமல்லபுரம் அருகே இன்று கரையை கடக்கக்கூடும். மேற்கு வடமேற்கு திசையில் வடதமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடற்கரையை நெருங்கும் போது கனமழை முதல் அதிகனமழை வரையில் பெய்யக்கூடும். சென்னை பெருநகரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாநகராட்சியோடு இணைந்து தீவிரப்படுத்தியது தமிழ்நாடு அரசு. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறினாலும் புயலாக மாற வாய்ப்பில்லை என தகவல். கடலோர மாவட்டங்களில் மிக கனமழை வரையில் பெய்யும் என்றும் வானிலை மையம் அறிக்கை. நாகை கடலூர் துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். காரைக்காலிலும் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை. விழுப்புரம், கடலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. திருவள்ளூர், கள்ளக்குறிச்சி, சேலம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழை முதல் மிக கனமழை வரையில் பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் பெய்ய வாய்ப்பு என வானிலை மையம் எச்சரிக்கை. சென்னை மற்றும் சுற்றியுள்ள மாவட்டங்களில் பலத்த மழை கொட்டி தீர்க்கும் என எச்சரிக்கை. சென்னை பெருநகரில் வசிப்போர் அவசியமின்றி வெளியில் வர வேண்டாம் என தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தல். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை எதிரொலி. 14 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. வேலூர், ராணிப்பேட்டை, சேலம், கோவை, விழுப்புரம் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. கனமழை நீடிப்பதையடுத்து மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவு. பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுத்து நிவாரணப் பணி நடக்கிறது. கொட்டும் மழையில் ஆய்வு செய்வது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். மழை தொடர்வதால் 2 நாட்கள் நிலைமையை பார்த்துவிட்டு மத்திய அரசிடம் நிவாரணம் கோரப்படும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தகவல். சென்னை அடையாறில் முகாமிட்டுள்ள 2 தேசிய பேரிடர் மீட்புப் படை குழுவினர் வெள்ள மீட்புப் பணிகளை மேற்கொள்ள முகாமிட்டுள்ளனர். வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக புதுச்சேரி அருகே கடல் சீற்றம். பலத்த காற்றுடன் பேரலைகள் எழும் நிலையில் படகுகளை கரையிலேயே பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ள மீனவர்கள். காரைக்காலில் 18 பேர் கொண்ட தேசிய மீட்புப் படையினர் முகாம். தாழ்வான பகுதிகளை ஆக்கிரமித்துள்ள நீரை அகற்றும் பணியில் மாவட்ட நிர்வாகம் தீவிரம். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்க 10 மாவட்டங்களுக்கு மூத்த IAS அதிகாரிகளை நியமித்து தமிழ்நாடு அரசு அரசாணை. பாதிக்கப்படும் மக்களுக்கான நிவாரணப் பொருட்கள் சென்று சேர்வதை உறுதி செய்வார்கள் என திட்டவட்டம். மேட்டூர் அணை நீர்மட்டம் 119 அடியாக உயர்ந்துள்ள நிலையில் கண்காணிப்பு பணிகள் தீவிரம். அணை முழு கொள்ளளவை எட்டும் போது உபரிநீர் வெளியேற்றம் குறித்து ஆலோசனை.
காவிரி ஆற்றிலும் அதன் துணை ஆறுகளிலும் நீர்வரத்து அதிகரிப்பு. மாயனூர் கதவணையிலிருந்து 22,564 கன அடி நீர் காவிரியில் திறப்பு. வைகை அணை முழு கொள்ளளவை எட்டவிருப்பதால் உபரிநீர் திறப்பு. அணையின் பாதுகாப்பு கருதி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. வைகை அணையிலிருந்து 3,579 கன அடி வீதம் தண்ணீர் திறப்பு. உபரிநீர் அப்படியே வெளியேற்றப்படுவதால் 5 மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. சென்னையில் தொடரும் கனமழையால் 8 விமான சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக சென்னை விமான நிலைய நிர்வாகம் அறிவிப்பு. பயணிகள் தாங்கள் முன்பதிவு செய்துள்ள விமான நிறுவனங்களின் அலுவலகங்களை தொடர்பு கொள்ளுமாறும் அறிவுறுத்தல்.